திரு பொன்ராஜ், இல்ல இன்றைய வழக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு, அல்லது எடப்பாடி பழனிசாமி இன்னும் லீகலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிற இடமும், 24 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது இது என்ன விதமான தாக்கத்தை அல்லது என்ன விஷயங்களை உண்டாக்குது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? திரு தமிழ்மணி குறிப்பிட்டாரு, ஒரு கல்லுல 5 மாங்காய் அடிச்சிருக்கிறாரு இந்த ஒரு வழக்கின் மூலமாக அப்படின்னு ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். இது 5 மாங்காயா 10 மாங்காயா என்பது எல்லாம் 2024 தேர்தலில் தெரிஞ்சிடும். இப்போ வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான், தொடர்ந்து அவருக்கு வந்து சட்ட போராட்டத்தில் பின்னடைவு தான் வந்துட்டுருக்கு. 9 கேஸில் 8 கேஸில் எடப்பாடி அவர்கள் தான் ஜெயிச்சிருக்கார். இந்த நீதிமன்றங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி சட்டத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு, இந்த எம்ஜிஆர் எழுதி வைத்த உயிலை பார்ப்பதை விட்டுவிட்டு, ஒரு பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த விதியை கூட பார்ப்பதை விட்டுவிட்டு அவர்கள் மெஜாரிட்டியை பார்க்குறாங்க, அரசியலை பார்க்குறாங்க. அதனால் வந்து அந்த வகையில் பார்த்தால் இதில் அரசியல் ரீதியாக சட்டத்தில் சட்ட போராட்டத்தில் எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார். இந்த இதுலேயுமே அவங்களுக்கு அதுதான் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அந்த கேஸ் வந்த பிறகு தான் எலெக்ஷன் கமிஷனே வந்து இன்னும் வந்து டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்ற நிலை தான் இன்னும் இருக்கிறது. எனவே அது தொடரும், இவர்கள் அப்பீல் போவாங்க, இந்த சிக்கல் வந்து இன்னைக்கு முடிவு வராது. இவர்கள் கண்டினியூஸாக தொடர்ந்து இந்த சிம்பிளையும் கொடியையும் இவர்கள் உபயோகப்படுத்துவதை யாரும் தடுக்கவும் முடியாது, அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். இல்லை, ஒரு வகையில் தேர்தலில் எப்படி அண்ணா திராவிட அதான் அப்பீல் போயிருவாங்கல்ல, அப்புறம் என்னதான் அவமதிப்பு வழக்கு? அப்பீல் போன பிறகு அது பெண்டிங் தானே, அந்த வெர்டிக்ட் வந்த பிறகு தானே அடுத்து, அது வரைக்கும் போகும்ல. அப்ப அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதனால வந்து இது தொடரும். ஆனால் இப்ப யார் வந்து மக்கள் மனதை வெல்லப் போகிறவர்கள் என்பதை ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் முடிவு செய்தாக வேண்டும். இப்ப 2024 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் பக்கம் இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்யணும். இப்ப வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் எல்லாரும் எடப்பாடி பின்னால் இருக்காங்கன்னு முடிவாகிவிட்டது. பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், ரெட்டலை அவர்கிட்ட இருக்கு. ஆனால் சட்ட போராட்டம் வென்று ரெட்டலை யாருக்கு போகுது என்பதை அடுத்து வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால 2024 ரெட்டலை இருந்தால், ஏன்னா ஈரோடுக்கு ரெட்டலை கொடுக்கப்பட்டது, இது 2024 ரெட்டலை இருந்தால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு தான் எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கும். அது வந்து அரசியல் பிஜேபியோட ஒரு மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கிறதே, அந்த பிம்பம் வந்து உண்மையா மோதுறாரா, இல்ல 5 மாங்காய் இல்ல 6 மாங்காய் அடிச்சாரா, இல்ல அந்த மாங்காய் உண்மையிலேயே அடிச்சு அந்த மாங்காய் கீழே விழுந்துச்சான்னு அப்புறம் தானே தெரியும். இது மோடின்ற மாங்காய் அடிச்சாரான்னு தெரியாதே நம்மளுக்கு, அமித்ஷான்ற மாங்காய் அடிச்சாரான்னு தெரியாதே. இது அதை பத்தி பேச மாட்டாங்க, தேசிய கட்சி தானே பேசுறாரு, அதனால அந்த மாங்காய் எல்லாம் எப்படி அடிச்சாரு? ஆமாமா, எல்லா மாங்காயும் பிரச்சனை தான் இங்க, அது மாங்காயே பிரச்சனை தான். மாம்பழம் எப்ப பழுக்க போகுது, சேலம் மாம்பழம் சந்தைக்கு எப்ப வரப்போகுதுன்னு 2024 தானே தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த 2024 இவர்களது உறுப்பினர்கள், இவர் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 2,40,00,000 பேர் உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்ப ரிஜிஸ்டர்டு வாக்காளர்கள் வந்து 6,29,00,000 பேர். அப்ப ஆமா, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அப்ப 6,29,00,000 பேர் வாக்காளர்கள் வச்சுக்கிட்டு, இந்த வாக்காளர்கள் இவர் சொல்லுக்க கணக்கு பார்த்தீங்கன்னா 38% வருது. அப்ப போன தேர்தலில் 2021 தேர்தலில் எடப்பாடி ஏடிஎம்கே, அதாவது ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே, ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இணைந்து இருந்த ஏடிஎம்கே ரெட்டலை மூலமாக வித்து கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாங்கின வாக்கு வந்து 39.71%. டிஎம்கே அலையன்ஸ் வாங்கின வாக்கு வந்து 45.38%. அப்ப 2,09,00,000 வாக்குகள் வந்து திமுக கூட்டணி வாங்குச்சு, ஏடிஎம்கே கூட்டணி 1,84,00,000 வாக்கு வாங்குச்சு, சரிங்களா? அப்ப இன்றைக்கு இந்த 1,84,00,000 வாக்கு கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து வாங்கின வாக்கையும் தாண்டி உறுப்பினர்களை மட்டும் சேர்த்திருக்காரு எடப்பாடி. அப்ப பெரிய உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறதுனாலதான் அவருக்கு புரட்சி தமிழர்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஏடிஎம்கேல மக்கள் சேர்ந்து கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வாங்கிய ஓட்டை விட உறுப்பினரை சேர்த்திருக்காரு. அப்ப அந்த 38% ஓட்டு இன்றைக்கு அப்படியே சொலையா எடப்பாடி வாங்கிட்டார்னா உறுப்பினர்கள் போட்டாலே அவர் வந்து வெற்றி. ஓகே, அப்ப உறுப்பினர்கள் போட்டாலே வெற்றி ஆயிடுவார். அப்ப மக்கள் பொதுமக்கள் போட தேவையில்லை, யாருமே போட தேவையில்லை.
அப்ப இந்த 2,40,00,000 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டாலே இவருக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையில எடப்பாடி இருக்கார். அப்ப நீங்க வேற ரெண்டு சிமிலாரிட்டி பாருங்களேன். இடைத்தேர்தலை கம்பேர் பண்ணக்கூடாது நார்மலா. ஆனா ஜெனரல் எலெக்ஷன் 74% தான் ஜெனரல் எலெக்ஷன், 2020 ஜெனரல் எலெக்ஷன். ஈரோடு ஈஸ்டும் 74% தான் ஓட்டு. ஆனா அங்க வந்து அங்க 74%. ஸோ அப்ப இந்த இதுல டிஎம்கே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்க மண்டபத்தில் அடைச்சி வச்சு ஓட்டு வாங்கினாங்க, பணம் கொடுத்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் 3-4% கூட வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து எடப்பாடி தலைமையிலான பிஜேபி கூட்டணி எக்ஸப்ட் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இல்லாம எடப்பாடி வாங்கின ஓட்டு 25%. இந்த 25%ல பிஜேபிக்கு ஒரு 3%, பாமகக்கு ஒரு பாமக தனியா நினைச்சாங்க ஒரு 20% வாக்கு வச்சுக்கோங்க. தமாகா கூட்டணியில் நின்னாங்க, பிஜேபி கூட்டணியில் இருந்தது. சோ இவர்கள் இருக்கும் பொழுது இந்த 25% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப இது 25% ஓட்டுனா 39% 39.7%ல இருந்து 25 கழிஞ்சு போச்சு. அப்ப நீங்க எவ்வளவு ஆச்சு? 9+10 15% ஓட்டு காலி. இந்த 15% ஓட்டு இல்ல. இப்ப ஏடிஎம்கே தனியா நிக்குது, பிஜேபி இல்ல. இப்ப பிஎம்கே வருமானு தெரியாது, தமிழ் மாநில காங்கிரஸ் வருமானு தெரியாது, வேற முக்கியமான கட்சி தேமுதிக வருமானு தெரியாது. இப்ப இவர்கள் எல்லாம் வந்து ஒரு 10% வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் 10% வச்சுட்டீங்கன்னா 25ல 10 போச்சுனா 15% தான். அப்ப இந்த 15% ஓட்டு அடிக்கடி ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் 15% தான் ஓட்டு. அது பாத்தீங்கன்னா அந்த 15% ஓட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 92 லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த 2,40,00,000 தொண்டர்கள் ஒட்டுமொத்தமா எடப்பாடி ஆதரிக்க போறாங்களா, இல்ல இந்த 15% ஓட்டு வாங்கி 90 லட்சம் புரூவாக போறா, 90 லட்சம் வாங்கினார்னா ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுமா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த இடத்துல ஓபிஎஸ் இன்னமும் சும்மா அந்த கேள்வி நான் வைக்கிறேன். அப்ப வாக்கு சதவீதத்துல இவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் பெற போறாங்க நீங்க வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் கம்பாரிசனை தாண்டி ஏற்கனவே கட்சி வாங்கின வாக்குகளை வாங்குறீங்களான்னு கேக்குறீங்க. 2024 தேர்தல் இவர்கள் பிரதமருக்கான தேர்தல் இல்ல. எடப்பாடி ஏடிஎம்கே தலைமை தாங்கிறது யார்? அதான் எடப்பாடி தாங்க போறாரா, இந்த 2,40,00,000 உறுப்பினர்களோட ஓட்டை வாங்க போறாரா, இல்ல 15% ஓட்டு வாங்கி 90 லட்சம் 1 கோடி கீழே ஸ்கூர போறாரா, இல்ல ஓபிஎஸ் களத்துல இறங்கி அந்த மிச்சம் இருக்க ஓட்டெல்லாம் வாங்க போறாரா, இல்ல ஓபிஎஸ் டிடிவியும் சசிகலாவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்களா, இது யாரு வாங்க போறாங்கன்றது அவங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் இங்க ரெட்டலைன்றது முக்கியம் இல்லைங்க. இங்க இந்த ஏடிஎம்கே மீட் பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? இதை தீர்மானிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது? இது என்னதுங்க? சின்னத்துக்கு எப்பவுமே ஒரு வெயிட்டேஜ் இருக்குதானே? என்ன சொன்னீங்க? இல்ல சின்னத்துக்கு வெயிட்டேஜ் இருக்கு, அந்த வெயிட்டேஜையும் தாண்டி தானே நீங்க இவ்வளவு ஓட்டு வெளியே போயிருச்சு. நீங்க எப்படி போறீங்க இந்த ஓட்டு? ஓகே, இந்த கேள்வி கேட்கலாம். நான் வரேன். தட்ட வந்து 1,57,00,000 ஓட்டு வாங்கிருக்கு ஏடிஎம்கே அலோன். ஓகே ஓகே, ஏடிஎம்கே மட்டும். அப்ப இந்த ஓட்டுகள் எல்லாம் எங்க போச்சு? அப்ப ஒட்டுமொத்தமா இந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து அண்ணாமலை வந்து பெரிய லெவல்ல பாதயாத்திரை நடத்துறாரு, இவ்வளவு தூரம் வருது, அடுத்து அண்ணாமலை 39 தொகுதியில் நாங்க ஜெயிப்போம்னு அவர் சொல்றாருனா அவர் நம்பிக்கையை பொறுத்து சொல்றாரு. அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒட்டுமொத்த ஏடிஎம்கே ஓட்டு ஃபுல்லா அண்ணாமலைக்கு போனா அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு 10 சீட் வாங்கலாம். அது போகுமா? அது நடக்க போறது. இந்த ஓட்டுகளை யார் வாங்க போறாங்க? தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் ஓட்டு கிடைக்க போறது இல்ல. ஓகே, இதை தாண்டி எப்படி வாங்க போறாங்க? ரைட், திரு தமிழ்மணி, ரெண்டு விஷயம்.